பிரதமர் நரேந்திர மோடி தனது தேர்தல் பிரச்சார பயணத்தை முடித்துக்கொண்டு தற்போது கன்னியாகுமரியில் தவம் செய்து கொண்டிருக்கிறார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்ற நம்பிக்கையில் பிரதமர் மோடி உறுதியாக இருக்கிறார். எனவே அதற்கான முன்னேற்பாடுகளை தைரியமாக மேற்கொண்டு வருகிறார். முன்னதாக புதிய அமைச்சரவை குறித்து அவர் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டார் என்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த 4 மேலிட தலைவர்களை வைத்துக் கொண்டு அமைச்சரவை பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே மந்திரி பதவி வகிப்பவர்களுக்கு 50% வாய்ப்பு, புதுமுகங்களுக்கு 50% வாய்ப்பு தரப்பட இருக்கிறது. இதில் தமிழகத்திலிருந்து 6 பேருக்கு மத்திய மந்திரி பதவி தர முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 3 பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிகிறது. பாஜக தலைவர் அண்ணாமலை வெற்றி பெற்றால் அநேகமாக அவருக்கு மத்திய மந்திரி பதவி கிடைக்கலாம் என்கிறார்கள். வருகிற 10ஆம் தேதி பதவியேற்பது என்றும் பதவியேற்பு விழாவை ஜனாதிபதி மாளிகையில் நடத்துவதா அல்லது புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடத்துவதா என்பது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. மோடி பதவியேற்றதும் 70 வயதிற்கு மேலுள்ள முதியவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு தரும் திட்டத்தில் முதல் கையொப்பமிடுகிறார். இதன் பின்னர் 3 வெளிநாடுகளுக்கு அவர் சென்று திரும்புவார் என்று சொல்லப்படுகிறது.